பொங்கல் பரிசு தொகுப்புக்காக வழங்கப்படும் கரும்புகளை கொள்முதல் செய்யும்போது இடைத்தரகர்கள் தலையிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா பகுதிகளில் நவீனமயமாக்கப்பட்ட நியாய விலை கடை மற்றும் சீர்காழி நகர கூட்டுறவு வங்கியில் தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செம்பதனீர்ப்பு கிராமத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக தமிழக அரசால் கொள்முதல் செய்யப்படவுள்ள செங்கரும்புகளை பார்வையிட்டார். அப்பொழுது கடந்த மாதம் பெய்த கனமழை மற்றும் மாண்டஸ் புயலால் கரும்பு சாகுபடி பாதிக்கப்பட்டு வழக்கமான செலவை விட இரு மடங்கு செலவு செய்துள்ளதாகவும் எனவே கூடுதல் விலைக்கு கரும்புகளை கொள்முதல் செய்ய வேண்டுமென உழவர்கள் கோரிக்கை வைத்தனர். விவசாயிகளின் கோரிக்கை குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராதாகிருஷ்ணன் பொங்கல் கரும்பு கொள்முதலில் இடைத்தரகர்கள் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கொள்முதல் பணியை கண்காணிக்க மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கண்காணிப்பு குழு அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சர் இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்காணிக்க சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு முறை இல்லாமல் நேற்றைய தினம் கூட மனு கூட்டுறவுத்துறை அமைச்சரும் மனு உணவுத்துறை அமைச்சர் தலைமையில் கூட்டம் நடைபெற்று மாவட்ட ஆட்சியருக்கு விரிவான இது அரசாணையிலே என்ன போட்டிருக்கோன்னா கரும்பு கொள்முதல், அதுவும் பன்னீர் கரும்பு தான் வாங்கணும், அதுவும் வந்து அந்த விவசாயிகள் இடத்தில்தான் நேரடியாக வாங்கணும். அதற்கு நம்மள வேளாண் துறையோட அதிகாரிகளோடு இணைந்து குறிப்பாக நமக்கு சப்போஸ் கடலூரில் அதிகமாக இருக்குது ஆனால் காஞ்சிபுரத்தில் இல்லை, அந்த குழு தரம் பார்ப்பதற்கு வேளாண் அதிகாரிகள் இந்த கடலூருக்கு அனுப்பி அங்கே நேரடியாக விவசாயிகளிடம் கொள்முதல் செய்து ஒன்றிய அளவில் அந்த கொள்முதல் பர்ச்சேஸ் கமிட்டியில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட இணைப்பதிவாளர், இணை இயக்குனர் நம்மளோட வேளாண், அதுக்கப்புறம் டெப்டி ரெஜிஸ்ட்ரார் பிடிஎஸ், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸர், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஆர்டிஓ போன்ற அனைவரையும் இணைந்து இதை பண்ண சொல்லியிருக்கோம். எக்காரணத்துக்கூட பிற மாநிலங்கள்லையோ அதே மாதிரி தரம் குறைக்க, அதே மாதிரி கலர் மாறியோ இல்லையா சுருங்கினதோ இல்லையா அற கரும்பு இதெல்லாம் வாங்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு இடத்தில் வாங்கினா அந்த ஒரே ஒரு விவசாயத்தை அனைத்தும் வாங்கக்கூடாது போன்ற அனைத்து அறிவுரைகளும் விரிவாக கொடுத்து அது விரிவான வீடியோ கான்ஃபரன்ஸ்லையும் சொல்லப்பட்டுள்ளது. கண்காணிப்பதற்கு தான் நாங்கள் எல்லாம் போகிறோம். அந்த மாதிரி ஒரு சுற்றுப்பயணத்தில் நானும் இன்றைக்கி வந்திருக்கேன். பல்வேறு இடத்தில் போனால் கூட இதையும் நான் பார்வையிடுறேன். அதே மாதிரி நம்ம மக்கள் பிரதிநிதிகளும் இதை வந்து கண்காணித்து வர்றார்கள். குறிப்பாக இடைத்தரகரோ இல்லையா வியாபாரிகளிடமும் வாங்கக்கூடாதுங்கிறத கண்காணிக்கப்பட வேண்டும். யாராவது தவறு செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கோம்.